நாம இன்னைக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையான மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு என்னவெல்லாம் பண்ணா வழிபாடு பண்ணணும், அந்த வழிபாடு கூடிய சிறப்பு நலன்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும்னு அதை பத்தி பாக்கலாங்களா. மகாலய அமாவாசைனா என்ன, 15 நாட்கள் எப்படி வழிபடணும், ஒவ்வொரு திதிக்கும் தர்ப்பணம் கொடுத்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மகாலய அமாவாசை 2024 புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில முக்கிய சிறப்பு வாய்ந்த அமாவாசை தான் இந்த மகாலய பட்ச அமாவாசைன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அன்னைக்கு நம்ம என்ன தர்ப்பணம் செய்யணும், எப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு பலன் அதிகமாகவே இருக்குங்க. முதல்ல மகாலய பட்ச அமாவாசைனா என்ன, எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாக்கலாங்களா. 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 புதன்கிழமை மகாலய பட்ச ஆரம்பம் ஆகி அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி 2024 இரவு 10:35 மேல திதி ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி அக்டோபர் 24 புதன்கிழமை முழுவதுமே மகாலய பட்ச அமாவாசை திதி இருக்கும். அந்த டைம்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முதலாவதா இறந்த முன்னோர்களும் பெற்றோர்களுக்கும் செய்யப்படும் திதியை ஒவ்வொருவரையும் செய்யறது தலையாய கடமை. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்வது கிடையாது. ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும். சாஸ்திரங்கள் சொல்லுது, இந்த மாதிரி செய்தால் பித்ருக்களுடைய ஆசை நம்மளுக்கு ரொம்பவும் கிடைக்கும், தவறினால் பித்ருக்களுடைய சாபம் கிடைக்கும், மகாலய பட்ச செய்யாதவங்களுக்கு மங்களமே உண்டாகாதுங்கிறது பழமொழி. நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம முன்னோர்களின் ஆசை ரொம்ப தேவை. அதுக்காக தான் ஒவ்வொருவரும் அமாவாசைக்கு சைவ உணவு சமைச்சு முதல்ல படைச்சு அதை அவங்களுக்கு காகத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் உணவானது நேரடியா நம் முன்னோர்களை சென்றடையுதுங்கிறது ஒரு மலங்கால நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நம்ம இன்னைக்கும் மாதந்தோறும் கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அப்படி மாதந்தோறும் நம்மளுக்கு சரிபாதியான பட்சத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ண பட்சம்னும் பௌர்ணமி நோக்கி நகரும் நாட்களை சுக்லபட்சம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போலதான் மகாலய பட்ச அமாவாசைங்கிறது 15 நாள் காலம் கொண்ட மகாவிஷ்ணுடைய உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தை தான் நாம மகாய அமாவாசைன்னு சொல்றோம். மகம் பிளஸ் ஆலயம், இங்கிருந்து தான் மகாலய பட்சம் ஆரம்பிச்சிச்சுங்க. ஐக்கிய மடையும் இடம்தான், இதாவது முன்னோர்கள் நம்முடைய பல நாட்கள் நம்ம உள்ள தங்கும் நாட்களை தான் மகாலய பட்ச அமாவாசைன்னு சொல்கிறோம். மகாலய பட்ச அமாவாசை யமதர்மனுடைய அனுமதியோட நமது முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க. இந்த சூரியனோட ஒருக்கதில் வழியாகவும் வருவாங்க. கருட புராணத்தில் கூட அதை பத்தி சொல்லியிருக்காங்க. மகாலய பட்ச அமாவாசை 14 நாளும் தினசரி தர்ப்பணம் திதிகள் ஆகும். ஆனா அந்த 14 நாளும் சுலபமா இல்லைங்க. தினமும் எள்ளும் தண்ணி இறைச்சி காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு சூரிய உதயம் ஆனதுக்குமே அந்த ஒவ்வொரு பாத்திரத்திலையும் வைத்து வலது உள்ளங்கையில் எள்ளை வைத்து நம் முன்னோர்கள் எல்லோரையும் நினைச்சு மனதார மனமுருகி வேண்டி கிழக்கு பக்கமா நின்று வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணியை ஊற்றி அந்த பக்கத்தில் விடுக்கிற அப்பதான் செய்யணும். இந்த மாதிரி 3 தடவை செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம பூஜைகள் எல்லாம் செய்யலாம். இது 15 நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு கூட்டமாக வருவாங்க பூமிக்கு. அப்ப அந்த நாட்கள் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் திதி எல்லாத்தையும் அதை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசி வழங்குவா. மகா புண்ணிய காலமான மகாலய பட்ச 15 நாட்களும் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் தந்து எள்ளும் தண்ணியும் தந்து வழிபாடு செய்யணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது சத்தியமே இல்லைங்க. அதனாலதான் மகாலய அமாவாசை அன்னைக்கு தவறாம தர்ப்பணம் தரணும் அப்படின்னு தந்தாதான் 15 நாட்கள் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். மாதந்தோறும் வர அமாவாசை அன்னைக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தா யாரும் நினைச்சு திதி கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சென்றடையும், அது ஏத்துக்கொள்ளுவாங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும் திதி கொடுத்தா நம் முன்னோர்கள் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து திதியை பெற்றுக்கொள்வாங்கிறது தான் நம்பிக்கை. இன்னைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அன்றைய தினம் பித்ருக்களுக்கு நம்ம சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். பித்ருக்கள் திதி என்ன அப்படின்னு தெரியாதவங்க மறந்து போனவங்களுக்கு மகாலய பட்ச நாட்கள்ல யம தர்மனுக்கு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முதல்வர்களுக்கு பூலோகத்துக்கு போய் உங்களுடைய வாரிசுகள் சந்திக்கும்படி அனுப்பி வைத்து வழக்கம். பூலோகத்திற்கு வரும் பித்ருக்கள் தங்கள் வாரிசுகள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டார்களா, எள்ளும் தண்ணி இறைக்க மாட்டார்களா என இயங்குவாங்க. அந்த மகாலய பட்ச 15 நாட்களும் நம்முடைய வீட்டு வாசலிலேயே அவங்க கண்ணுல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எள்ளும் தண்ணியும் பித்ருக்களுக்கு அங்கீகாரமா கருதப்படுது. அதனாலதான் பித்ருக்கள் வேத வித்தகர்களோட பிண்டம் வைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களோட எள்ளு தண்ணி இறைக்கணும்னு சொல்லப்படுகிறது. அது அரச மரத்தடி பித்ருக்கள் பூஜை செய்தால் அந்த பூஜை அளிக்கப்பட்ட பொருட்களை உடனே பித்ருக்களுக்கு சென்றடையுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. மாதந்தோறும் அப்படி அமாவாசை அன்னைக்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் அமாவாசை, மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமா போற்றப்படுது.
மனதார ஒரு ஐந்து கடைபிடிக்கணும். மனிதனாய் பிறந்த அஞ்சு அஞ்சு இது கடமைகள் ரொம்ப நம்மளுக்கு இருக்கும். ஒன்னு, முன்னோர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் சித்தாந்தம். ரெண்டாவது, கடவுளோட வணங்குவது தேவ வைக்கியம். பசுமாடு, ஆடு, காகம், மீன் போன்றவற்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது பூத ஐக்கியம். சக மனிதர்களுக்கு நோய்வாய்ப்பட்டார்கள் அவங்களுக்கு துறவிகள் ஐயர் உணவளிப்பது மனித ஐக்கியம். தர்ம நெறியோட வாழ்வது வேத ஐக்கியம். இந்த ஐந்து ஐக்கியங்களும் பித்ரு ஐக்கியம் புனிதமானது. அதிலேயும் மற்ற ஐக்கியங்களுக்கு முன் அவை அடங்கிவிடும். நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் நம்ம தினமும் குளித்து சுத்தமாக இருந்து தாம்பத்தியம் வைத்து கொள்ள கூடாது. சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். உணவு பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. எந்த கேளிக்கையும் நிகழ்வும் தவிர்க்கணும். நம் முன்னோர்கள் வழிபட்ட பின்பு தான் தினசரி பூஜையை செய்யணும். அவங்கவுங்க முறைப்படி வீட்டில் நதிக்கரையில் கடற்கரையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை நம்ம செய்யணும். முடியாதவங்க எள்ளும் தண்ணியும் வேண்டிக் கொள்வது ரொம்பவும் அவசியம். அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது. தாய் தந்தை மனைவி இழந்தவங்க அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருந்து சைவ உணவை சமைச்சு இலை போட்டு படையல் போட்டு முன்னோர்களை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்கயத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் முக்கியமானது, சுமங்கலி பெண்கள் கணவர் இருக்கும்போது எள்ளு தண்ணி இறைக்கக்கூடாது. அவங்க முன்னோர்களுக்காக அதை அவங்க செய்யவும் கூடாது. அதே போலதான் கர்ப்பிணி பெண்களும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல மனைவியை இழந்தவர்களும் பெற்றோரை இழந்தவரும் குழந்தையை இழந்தவர் கூட அந்த தர்ப்பணம் செய்யலாம். ஆனா உயிரோட இருக்கிறதுக்காக நம்மளை வேண்டி விரும்பி இருந்தவங்களுக்கு பெண்கள் எந்த ஒரு ஐதியும் செய்யவும் கூடாது. இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த மாதிரி நாட்கள்ல நாம செய்யக்கூடிய அத்தனையுமே பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தையும் தரக்கூடியது தான் இந்த திதி வழக்கம். இந்த திதியை கொடுக்க மறந்துட்டோம்னா நம்மளுடைய பித்ருக்களுடைய சாபம் நம்மள வந்து சென்றடையுங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதனால இப்போ வர மாகாளி அமாவாசை அன்னைக்கு நாம மறக்காம நம்ம முன்னோர்களுக்கு செய்யற தர்ப்பணம் நம் வளமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காலங்கள் வரைக்கும் நம்ம சந்ததிகளுக்கு ரொம்பவும் அருமையான காலமா இருக்கும். அதனால வர 2 அக்டோபர் மாதம் மாகாளி அமாவாசை வருது. அன்னைக்கு மறக்காம திதி கொடுத்து முன்னோர்களோட ஆசையை வாங்கிக்கும்.